السلام عليكم ورحمة الله وبركاته لبنى يبدي ركينه ما شاء الله أنيكا سوكيما عاد محفوظة مالي حواريو بارك الله فيكم إنه يا عبد الرزاق عبد المتين عبد الحسيب عبد الله عبد الرحمن مصطفى محمد عرباد خبيب رميسة نسيبة توفيقة فصيحة أبرز سنا شفية شاهين நிறைய பேர் தயாரா இருக்கணும்னு எனக்கு தெரியும் பாரக் அல்லாசிக்கும் அல்ல உங்க எல்லாருக்கும் பரக்கத் செய்யட்டும் எல்லா சைத்தான்களை விட்டு அல்ல நம் எல்லாரையும் பாதுகாக்கட்டும் இந்த இபிலிஸை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஓகேயா இப்லீஸ் நம்ம எல்லாம் எப்படி எல்லாம் கெடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருக்கிறான் இல்லையா அந்த பிளான் என்னங்கறத நம்முடைய அல்லாஹ் நம்ம படைச்சவன் நமக்கு குரு அல்ல நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் அப்ப எப்படி எப்படி எல்லாம் கெடுக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கிறான் நமக்கு முன்னாடி பின்னாடி ரைட் சைடு லெஃப்ட் சைடு சுத்தி சுத்தி வந்து நம்ம கெடுக்கலாம்னு பாக்குறான் அதாவது எல்லா டைரக்ஷன்லயும் வருவான் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எதையும் விட்டு வைக்க மாட்டான் எப்படியாவது கெடுக்கணுங்கிறத அவனுடைய ஒரே நோக்கம் ஏன்னா அவன் நம்ம கோபத்துல ஆத்திரத்துல இருக்கிறான் ஏன்னு கேட்டா அவன் சொற்ப சொர்க்கத்திலிருந்து வெளியேறியதற்கு அல்லாவால் துரத்தப்பட்டதுக்கு காரணமே இந்த விஷயம் தான் அல்லாஹ் சுபஹானுவத்தால் ஆதமுக்கு சஜிதா செய்யும்படி சொல்ல அதை அவனால் ஏத்துக்க முடியாம அவன் பெருமை அடிச்சு கடைசியில் அவனுடைய நிலைமை இந்த அளவுக்கு மோசமா ஆயிடுச்சு இப்போ என்ன ஆச்சுன்னா அல்லாஹ் சுபஹானுவா குர் நமக்கு சொல்றான் பாருங்க அல்லாஹ் அவனை சபித்து விட்டான் அதாவது அல்லாவுடைய அருள் அன்பு கிடைக்கவே கிடைக்காது அவனுக்கு எவன் ஒருத்தர் அல்லாட்ட பெருமை அடிக்கிறான் அல்லாஹ் சொல்றதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் ஒபே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றானோ அவனுடைய நிலைமை இதுதான் அல்லாஹ் அவனை சபிச்சிருவான் அவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பே தரமாட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க இப்ளீஸுக்கு அதுதான் அவனுடைய பிரச்சனை அவன் மறுமையில அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புற நாள் வரைக்கும் அவனுக்கு மன்னிப்பே இல்லை ஓகே அல்லா சொல்றான் பாருங்க وقال اما الشيطان என்ன தெரியுமா ما صنا لا اتخذن من عبادك نصيبا مفروضا الله உன்னுடைய அடியார்கள் உன் நீ படைச்ச இந்த மனிதர்கள் ஒரு பெரிய கூட்டத்தை நான் எடுத்துக்குவே எதுக்கு எடுத்துக்குவானா நரகத்துக்கு எடுத்துக்குவானா அதாவது இவன் நரகத்துக்கு தானே போறவன் இவன் மட்டும் போக மாட்டானா கூடவே இவன் நிறைய பேரை கெடுத்து நிறைய பேரை வழி கெடுத்து அவங்களையெல்லாம் பாவம் செய்ய வச்சு பொய் பேச வச்சு நிறைய தப்பு தப்பு நிறைய தப்பு பண்ண வச்சு இந்த சைத்தான் தான் மட்டும் போகாம மனிதர்கள் அல்லாஹ் படைச்ச மனிதர்களை நிறைய பேரை கெடுத்து தான் எடுத்துக்கிட்டு நரகத்துக்கு தான் போறதோட அவங்களே இழுத்துக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றான் அல்லா நம்ம எல்லாரையும் பாதுகாக்க அதுக்கு பிறகு அவன் என்னென்ன சொல்றான் பாருங்க வல உ வில்லும் அல்லா நான் அவங்கள கெடுத்தே தீருவேன் அப்படிங்கிறான் எப்படி அவன் பேசுறான் பாருங்க எவ்வளவு அழுத்தமா பேசுறான் பாருங்க நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும் அவன் அல்லாட்ட ஒரு சவால் விட்டுட்டு வந்திருக்கிறான் அல்லாஹ் அவனுடைய சவால ஏத்துக்கிட்டான் புரியுதா அது அப்புறம் நான் சொல்றேன் அல்லாவே அப்புறம் என்ன சொன்னாவன்டா அப்படிங்கறது இப்பவே நான் சொல்லுவேன் சால கொஞ்ச நேரத்துல இப்ப பாருங்க அவன் என்ன சொல்றானா வல உவில் லன்னஹும் நான் இந்த மனிதர்கள் ஆதமுடைய பிள்ளைகள் ஆதமுடைய சந்ததிகள் இந்த ஃபேமிலில இருக்கிற எல்லா மனிதர்களையும் நான் கெடுத்தே தீருவேன் அப்படிங்கறான் என்னென்ன மாதிரி எல்லாம் கெடுக்கலாமோ அப்படியெல்லாம் அவன் நம்மை கெடுப்பாங்கறத தெரிஞ்சுங்க அதற்கடுத்து பாருங்க வல உமன்னி என்னஹும் அப்படின்னா அவங்களுக்கு நான் வீணான நம்பிக்கை போடுவேன் அப்படின்னு நம்பி நம்பி அவங்களை ஏமாத்துவேன் அதாவது என்னன்னா நிறைய பேருக்கு எப்பவுமே ஆசைகள் நிறைய இருக்கும் அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க இதெல்லாம் நடந்துரும் நடந்துரும் அப்படின்னு சொல்லி நிறைய தப்புகள் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு வைங்களேன் ஒரே ஒரு தடவை திருடிட்டா என்ன நமக்கு தான் நம்ம கையில இல்ல ஒரே ஒரு தடவை திருடிடலாம் அப்புறம் நம்ம நம்ம பெரிய வசதி ஆயிடலாம் பெரிய நம்ம வந்து பணக்காரலாம் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க அதுதான் அவங்க தப்பு அவங்க முதல்ல நினைச்சிருப்பாங்க என்னன்னா ஒரே ஒரு தடவை திருடுவோம் அதுக்கு பிறகு திருடாம இருந்துடலாம் ஏன்னா திருடுறது தப்பு தான் ஒரு தடவை மட்டும் திருடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இந்த இந்த மாதிரி வீணான ஒரு நம்பிக்கையை சைத்தான் போடுவாங்க மனசுல போட்டு என்ன செய்வான் ஒரு தடவை திருட வச்சிருவான் திருட வச்ச பிறகு என்ன செய்வாங்க அவங்க திருட பிறகு அவங்களுக்கு பணம் கிடைச்ச பிறகு அவங்க தப்பிச்சுட்டாங்கன்னு வைங்களேன் அப்புறம் என்ன செய்வாங்க ஆஹா ஒரு தடவை திருணும் நிறைய நமக்கு கிடைச்சிச்சு ஆஹ் அதே மாதிரி இன்னொரு தடவை திருநா நல்லா இருக்குமே இப்படியே இப்படி சைத்தான் என்ன திரும்ப திரும்ப திருட வைப்பான் அதே மாதிரி ஒரு தடவை போய் சொன்னா என்ன இப்ப ஒரே ஒரு தடவை போய் சொல்லிடலாம் என்ன தப்பு இது பெரியதான் பெரிய பொய்யா நம்ம சொல்றோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கைய ஒரு வீணான ஒரு இந்த நம்பிக்கை ஒரு நம்ம மனசுல ஷைத்தான் போடுவான் போட்டு ஒரு தடவை பொய் சொல்ல வைப்பான் அப்புறம் அந்த பொய்ல நமக்கு சுகம் கண்டுட்டோம்னு வைங்களேன் திரும்ப 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 பொய் சொல்ற மாதிரி இப்படி ஷைத்தான் தூண்டிக்கிட்டே இருப்பான் சில நேரத்துல ஆகும் தெரியுமா வீணா நம்ப வைக்கிற அதாவது பொய்யான நம்பிக்கை அதாவது உள்ளத்துல சில நம்பிக்கைகளை வாக்கு கொடுப்பான் அதாவது வாக்கு வாக்குறது என்ன ப்ராமிஸ் பண்ணுவான் அதாவது நீ நல்லா இருக்கிற நீ ஒரு தடவை மட்டும் பண்ண நீ எல்லாம் தப்பிச்சிருவ உனக்கு எதுவுமே ஆகாது நீ இந்த தப்ப ஒரே ஒரு தடவை பண்றதுல என்ன பிரச்சனை இருக்க போது அப்படின்னு இப்ளிஸ் உள்ளத்துல போட்டு போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி தப்பு பண்ண வச்சிருவான் இதுல தான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இன்னும் நேரத்துல என்ன ஆகும் தெரியுமா ஒருத்தர் வந்து பாவம் பண்றாருன்னு வச்சுக்கேன் அவர் என்ன நினைச்சுக்குவாரு ஒரே ஒரு தடவை பாவம் பண்ணிடுவோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அல்லா மன்னிச்சிருவான் அல்லாத ரொம்ப கருணை உள்ளவனாச்சே ரொம்ப மெர்சி ரொம்ப இறக்கம் காட்டுறவனாச்சே அல்லா நம்ம நிச்சயமா மன்னிச்சிருவான் அப்படின்னு அல்லாவை பத்தி நல்ல நம்பிக்கை அதான் அல்லா மன்னிக்கிறவன் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அல்லாஹ் மன்னிச்சிருவான்னே திரும்ப 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 நம்முடைய மனசுல போட்டு பாவத்தை தப்ப திரும்ப 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 செய்ய வைப்பான் இதுதான்

திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்துருவோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் திரும்ப திரும்ப பாவத்தை செய்ய வைக்கிறக்காதான் ஷைதா இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல நம்முடைய மனசுல போடுவான் கவனம் பி கேர்ஃபுல் பி அவேர் ஓகேயா பிரிஞ்சால் கவனமா இருங்க அப்புறம் யோசித்து பாருங்க அது மட்டும் இல்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க அவன் என்னென்ன சொன்னான்னா வல ஆ மு ரன்ன ஹும் ஃபல யு என்ன தெரியுமா அல்லாஹ் நான் நிறைய ஆடு மாடு ஒட்டகம் அதையெல்லாம் சிலைகளுக்கு அதாவது மக்கள் நிறைய பேர் அல்லா விட்டு சிலைகளை வணங்குறாங்களா இல்லையா அந்த சிலைகளுக்காக அறுக்கிறதா நினைக்க வச்சு உனக்கு அறுக்க விடாம அவங்களுக்கு அறுக்க வைக்கிற மா நினைக்க வச்சு நேர்ச்ச அதாவது நேர்ச்சேனா என்ன அல்ல எனக்கு இது நடக்கணும் இது நடந்துச்சுன்னா இது செய்யறேன் அப்படின்னு ஒருத்தர் மனசுல நினைச்சுக்கிட்டு செய்யறதுக்கு நேர்ச்ச இந்த மாதிரி ஆடு மாடு ஒட்டகம் இது எல்லாத்தையும் அதோடைய காதை அறுத்துறது காதை அறுத்துட்டு இதெல்லாம் நேர்ச்ச செய்தாச்சு இதெல்லாம் இத வந்து யாருக்கா அறுக்க மாட்டோம் அந்த சிலைக்காக தான் அறுப்போம் அல்லது தர்கால அடங்கியிருக்கிற அந்த நல்லடியார் அவங்களுக்காக தான் அறுப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க வச்சு இவன் என்ன உனக்காக உன்னுடைய பேரை சொல்லி அறுக்க விடாம நான் என்ன செய்வானா இந்த ஆடு மாடு ஒட்டகத்துடைய காதையெல்லாம் அறுத்து விட வச்சு அந்த ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இந்த சிலைகளுக்காக இந்த இந்த கல்லு இந்த நிறைய பேர் அதுக்கெல்லாம் நேர்ச்சி செய்ய வைப்பேன் ஆக மொத்தம் உனக்கு நேர்ச்சி செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்குறான் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில அல்லாஹுக்கு இணை வைப்பாங்கன்னு தெரியுதா இல்லையா அந்த மாதிரி நிறைய பேர் செய்யறாங்க தெரியுமா காது அறுத்து விட்ருவாங்க அந்த காதை அறுத்து விட்டு அந்த 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 ஆடு அந்த மாடு அந்த ஒட்டகத்தெல்லாம் தொடாதீங்க அதை நெருங்காதீங்க அதை அது எங்கே போனாலும் அப்படி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்ட தெருவில் சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் சைத்தாந்தான் உண்டு பண்ணுவான் தெரியுமா ஆகவே தான் இதை அப்போவே அவனை சொன்னான் கவனமாக கேளுங்கள் வல ஆமு ரன்னஹும் ஃபலையோ என்ன தெரியுமா சொல்கிறான் அல்லா நான் அவங்களை ஏவுவேன் அவங்களுக்கு ஆர்டர் போடுவேன் அவங்க மனசுல இதை செய்ய 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 சொல்லுவேன் என்னன்னா அல்லாஹ் நீ படைச்ச படைப்ப மாத்த வைப்ப மாத்திடுவேன் அந்த அல்லாவுடைய படைப்ப மாத்துறது என்ன தெரியுமா கவனமா கேளுங்க டேட்டூ தெரியுமா இல்லையா டேட்டூஸ் டேட்டூஸ்னா என்ன டேட்டூஸ்னா நிறைய பேர் முகத்துல அப்படி ஒரு டிசைன் போடுவாங்க அப்படி இந்த கண்ணு மட்டும் தெரியுமா இங்க இருந்து அப்படி ஆரம்பிச்சு கண்ணு மட்டும் மாதிரி டிசைன் போடுவாங்க அப்புறம் இந்த பக்கம் ஒரு மாதிரி டிசைன் போடுவாங்க அப்புறம் இப்படி ஒரு மாதிரி டிசைன் போடுவாங்க அப்படி ஒரு மாதிரி ஸ்டிக்கர் மட்டும் டேட்டு தெரியுமா இல்லை நீங்க எல்லாம் தெரியும் நீங்க சில பபுள் கம் வாங்கும் போது சில மிட்டாய் வாங்கும் போது அதுக்கெல்லாம் அந்த மாதிரி சில டேட்டூஸ் ஃப்ரீயா தரா அந்த டேட்டூஸில் வந்து யாரா ஒரு பொம்மை அது இது சூப்பர் மேன் அப்புறம் வந்து சவுண்ட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படி எல்லாம் போயிட்டு தான் இருக்கும் சவுண்ட் அது வண்டி சவுண்ட் இப்ப இது ரொம்ப முக்கியமான பேச்சு சரியா என்னென்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியுமே அந்த பொம்மைகள் அந்த பாபி டாலு அப்புறம் அது இது நிறைய ஸ்டிக்கர்ஸ் தராங்களா இல்லையா அந்த ஸ்டிக்கர்ஸ் அப்புறம் ஒரு மாதிரியா வந்து பாம்பு அப்படி ஒரு மாதிரியா அந்த இது அப்புறம் வந்து புளியா பாயிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் எடுத்து இங்க இங்கெங்க ஒட்டிக்கிறது இங்கெங்க ஒட்டிக்கிறது இங்க ஒட்டுறது இங்க ஒட்டுறது அப்புறம் இங்க ஒட்டுறது இங்க அப்புறம் நெத்தியில ஒட்டுறது இந்த மாதிரி எல்லாம் ஒட்டுறது இருக்குது இல்லையா இது ஹராம் தெரிஞ்சுங்க இது ஹராம் தெளிவா ஹராம் ஏன்னா இதெல்லாம் அல்ல எப்படி நம்ம படைச்சிருக்கிறானோ அந்த அழகம் மாத்தருக்கு இந்த மாதிரி பச்ச குத்துறதுன்னு சொல்லுவாங்க நம்முடைய நபி சொல்லா ஹோலேஸ்ல இந்த மாதிரி பச்ச குத்துறதுன்னு சொல்றாங்க பச்ச குத்துறதுன்னா அந்த காலத்துல அப்படியே வரைஞ்சு குத்துவாங்க இப்ப ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வருது டிசைனா அதுக்குன்னு கடைகள்லாம் இருக்குது டேட்டூஸ் கடைகள்லாம் இருக்குது பாத்தீங்களா அப்படியே ஒரு டிசைன் டிசைனா உடம்பு ஃபுல்லா அப்படி இப்படி 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 போட்டு உடம்புலாம் ஒட்டிருப்பாங்க இங்க ஒட்டிருப்பாங்க இங்க ஒட்டிருப்பாங்க காலில் ஒட்டுவாங்க தொடையில ஒட்டிருப்பாங்க கையில ஒட்டிருப்பாங்க காலில் ஒட்டிருப்பாங்க காதுக்கு ஆ காதுக்கு ஆம்பளைங்க வந்து தோடு போட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா பட்டன் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா இதுவும் அதுல வரும் ஏன்னா ஆம்பளைங்க மாதிரி பொம்பளைங்களும் பொம்பளைங்க மாதிரி ஆம்பளைங்களும் என்ன மாதிரி எல்லாம் டிசைன் அவங்க உடம்புல ட்ரெஸ் பண்ணாலும் இது எல்லாமே அல்லாவுடைய படைப்ப மாத்துறதுல வரும் தெரியுமா நிறைய பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா பெண்கள் அதாவது லேடிஸ் ஆண்பளைங்களுடைய ஷர்ட் பேண்ட் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க அது தப்பு செய்யக்கூடாது அந்த மாதிரி அதே மாதிரி இதை விட கேவலம் எதுன்னு கேட்டா ஆண்கள் என்னன்னு செய்தான் பெண்களை மாதிரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பெண்களை மாதிரி லிப்ஸ்டிக் போடுறாங்க கேர்ள்ஸ் மாதிரி அப்புறம் பெண்கள் மாதிரி வந்து மருதாணி போடுறாங்க அப்புறம் கேர்ள்ஸ் மாதிரியே வந்து என்ன செய்யறாங்க செயின் போடுறாங்க அப்புறம் பிரேஸ்லெட் போடுறாங்க அப்புறம் தங்கத்துல மோதிரம் போடுறாங்க தங்கத்துல செயின் போடுறாங்க இது எல்லாமே ஹராம் இது எல்லாமே இதெல்லாம் சைத்தா தான் செய்ய வைப்பா ஏன் தெரியுமா இது ஹராமு ஆம்பளை ஆம்பளையா தான் இருக்கணும் ஆம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு உள்ள தன்மை என்ன பொம்பளைங்க மாதிரி இருக்க கூடாது பொம்பளைங்க மாதிரி எல்லாம் அலங்கரிக்கிறது செயின் போடுறது என்ன சுட்டி எல்லாம் போடுவாங்களா ஆம்பளைங்க இந்த மாதிரி காதுக்கு இது போடுறது அப்புறம் வந்து அதாவது லிப்ஸ்டிக் போடுறது நிறைய அப்படி லேடிஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்றது கூட நீங்க பாத்துருப்பீங்களே ரோட்ல சில நேரத்துல பஸ்ல போகும்போது ட்ரெயின்ல போகும்போது சில கடைகள் கடைகளுக்கு காசு வாங்க வருவாங்க தெரியுமா டைம் அப்படி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்களை வந்து அரவாணின்னு அவங்களுக்கு பேரு அவங்கள நிறைய பேரு தப்பா சொல்லுவாங்க சரியா அவங்க உண்மையில நிறைய தப்பு பண்றாங்க அதுல அவங்க செய்யற தப்புல பெரிய தப்பு எதுன்னு தெரியுமா உண்மை என்னன்னா அவங்க எல்லாம் ஆம்பளைங்க தான் ஆனா ட்ரெஸ் பாருங்க சேலை கட்டியிருப்பாங்க சுடிதார் போட்டிருப்பாங்க முடி பெருசாக கூந்தல் வச்சுருப்பாங்க அதாவது ஹேர் நிறையா வச்சுருப்பாங்க அப்புறம் பொம்பளைங்க மாதிரியே வந்து செஸ்ட்லாம் ட்ரெஸ்ஸு ஜாக்கெட்டு இதெல்லாம் போட்டிருப்பாங்க ஆம்பளைங்க தான் வேண்டும்னே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எல்லாம் அவங்கள எப்படி படைச்சிருக்கிறாங்கன்னா அந்த படைப்பை அவங்களே மாற்றுறாங்க அதாவது என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க என்னென்னா அவங்க ஆம்பளைங்களா தான் படிச்சாங்க அப்போ ஆம்பளை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் ஆம்பளைங்க மாதிரி தான் இருக்கணும் ஆனால் பொம்பளைங்க மாதிரி அப்படி இப்படி பண்ணிட்டு அப்படி இப்படி ஒரே ரொம்ப பவுடர் போட்டுட்டு நிறைய போட்டுக்கிட்டு நிறைய வந்து நைல் பாலிஷ் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் வந்து நிப்பாங்க இவங்களெல்லாம் அல்லாஹுடைய நபி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அல்லாஹ் இவங்களை சபிக்கிறான் இவங்க அல்லாவுடைய அருள் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க முதல்ல அல்லாவோட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டு சைத்தானுடைய இந்த பாதையை விட்டுட்டு ஆம்பளை மாதிரியே தான் இருக்கணும் ஏன்னா அல்லாஹ் அவங்களை படைச்சது ஆம்பளை தான் ஆம்பளைக்கு எப்படி இருக்குமோ உடம்பு அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் கேர்ள்ஸ் மாதிரி அவங்களுக்கு உடம்பு இருக்காது ஆனால் ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கும் ஆகவே இதெல்லாம் இவங்களா போட்டுக்கிறது அல்லாஹ் அவங்கள அப்படி படைக்கல இவங்க தான் என்ன நான் பொம்பளை தான் எனக்கு பொம்பளை மாதிரி இருக்கதான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றது நல்லா கவனிங்க நீங்கள் யாராவது பாய்ஸ் உங்களுடைய சிஸ்டர்ஸ் உங்க அக்கா தங்கச்சியுடைய ட்ரெஸ் அவங்க மாதிரி மேக்கப் பண்றது அவங்க மாதிரி லிப்ஸ்டிக் போடுறது இந்த தப்ப பாய்ஸ் செய்தாதீங்க அதே மாதிரி கேர்ள்ஸும் பாய்ஸ் மாதிரி எப்ப நடக்காதீங்க அது அல்லாவுடைய படைப்பு அல்லாஹ் நம்ம எப்படி படைச்சா அதை மாத்துறதுல வரும் அது பெரிய பாவம் அல்லாஹ் அந்த மாதிரியானவங்கள சபிக்கிறான் தெரியுமா அதே மாதிரி அல்லா படைச்ச படைப்பை மாத்துறதுல இன்னொன்னு என்ன தெரியுமா வரும் பியூட்டி பார்லர் போய் சில லேடிஸ் என்ன செய்யறாங்கன்னா இந்த புருவத்தை எடுக்கிறது இந்த புருவத்தை ரொம்ப ஒரு மாதிரி பண்றது அப்புறம் அப்புறம் வந்து முகத்துல இருக்க இங்க இருந்து இருக்கிற முடிகளை எல்லாம் எடுத்துறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள சேஞ்ச் பண்ணுவாங்க அதாவது அதுல பெரிய தப்பு என்னோட முடியை எடுக்கிறது புருவத்துடைய முடி எடுக்கிறது பெரிய தப்பு அது செய்யவே கூடாது அதே மாதிரி பல்லு இருக்குதா இல்லையா அந்த பல்லுக்கு நடுவுல அப்படி

கா இப்படித்தான் அல்லாஹ்வுடைய படைப்பை மாத்தி காட்டுவேன் அல்லாஹ் நீ படைச்சது மாதிரி விடாம நான் வேற மாதிரி எல்லாம் செய்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இதெல்லாம் சைத்தான் கெடுக்கிற பிளான்ல உள்ளதுங்கிறத மறந்துடாதீங்க அப்புறம் பாருங்க அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றான் உமே யத் தகிதி சைத்தான வலயம் மின் தூனல்லாஹ் யாரெல்லாம் சைத்தான தனக்கு நேசனா பாதுகாவரா ஃப்ரெண்டா தனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா யார் ஷைத்தானه தனக்கு ஃப்ரெண்டா தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளைய எடுத்துக்கிட்டாங்களோ அல்லாஹ்வை விட்டுட்டு அல்லாஹ் உண்மையான நல்ல ஃப்ரெண்டு புரியுதா அல்லாஹ் நம்ம பாதுகாக்கிறேன் பாதுகாக்கறானே ஷைத்தானه பாதுகாப்பான்னு நினைச்சிட்டு யார் ஷைத்தானه நம்பிட்டாங்களோ இந்த மாதிரியான தப்புலாம் பண்ணிட்டு ஃபக்கத் خسிர ஹுஸ்ரான முபீனா அல்லாஹ் சொல்றான் இவங்களுக்கு லாஸ் இவங்களுக்கு பெரிய பெரிய நஷ்டம் எவ்வளவு பெரிய நஷ்டம்னா அவங்களுடைய நஷ்டம் ரொம்ப ரொம்ப பெருசு அவங்க நாசமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும் இந்த அளவுக்கு சைத்தான் நம்மை கெடுப்பான் அப்படிங்கிறத நாம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இது சைத்தானுடைய பிளான்ல இப்படியெல்லாம் நம்ம நம்ப வச்சு நாசமாக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்குங்க இதுக்கு பிறகு இப்படியெல்லாம் அவன் சொல்லும்போது அல்லாஹ் அவன்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா அல்லாஹன்ட்டு என்ன சொன்னாங்கறத நான் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் தொடர்ல சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் இப்ப இதுக்குள்ள கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க இன்ஷா நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம சந்திப்போம் வஹ் அனில் ஹம்துலஹி ரொபி லால நீம்